பூந்தமல்லியில் தனியார் பெண்கள் விடுதி அருகே பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தை குப்பையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ராமானுஜ கூட தெருவில் உள்ள விடுதிக்கு அருகில் குப்பை கொட்டும் இடம் உள்ள நிலையில் அந்த பகுதியில் குழந்தை அழுவது போன்ற சத்தம் கேட்டுள்ளது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த யுவராணி என்ற பெண் குப்பை தொட்டியில் எறும்புகள் மொய்த்த நிலையில் தொப்புள் கொடியுடன் கூடிய பெண் பச்சிளங்குழந்தையை மீட்டார். பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இரு நாட்களாக குப்பை தொட்டியில் போராடி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய குழந்தைக்கு அந்த பெண் அதிர்ஷ்ட லட்சுமி என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். இதற்கிடையே தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிச் சென்ற நபர்கள் யார் என்பதை கண்டறிய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிகழ்விடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து காவல்துறை விசாரித்து வருகிறது.